Baby, this is what you came for. Hi guys, welcome to Vinu's Passion and Lifestyle, and this is me, Vinu here. In this video, we will no makeup look video. This is my friend request request panna solli. This is an office look. That is no makeup look. Makeup is not the same as the makeup. In this video, I will use makeup products, but it is very minimal. ரொம்ப ஒரு ஹெவி மேக்கப்க்கான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கிடையாது ரொம்ப சிம்பிளா எல்லாருமே வந்து பண்ணக்கூடிய வந்து ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ண போறேன் இதே ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்களும் யூஸ் பண்ணனும் அப்படிங்கிறது கிடையாது உங்கள்ட்ட என்ன இருக்கோ அத வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது டியிலே இப்ப நம்ம வீடியோக்கு போலாங்க எப்பயுமே வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபேஸ வந்து கிளென்ஸ் பண்ணிருங்க நான் ஆல்ரெடி கிளென்ஸ் பண்ணிட்டேன் இப்ப அவினோ மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணி நான் ஃபேஸ வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ண போறேன் எப்பயுமே ஃபேஸ்ல வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணனும் ஒரு 3 to 4 minutes வந்து அப்படியே விட்டுருங்க அப்பதான் வந்து அது ஸ்கின்ல நல்லா செட் ஆகும் அதுக்கப்புறம் தான் உங்க க்ரீமோ ஃபவுண்டேஷனோ எதுனாலும் வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்து லாரா மர்சியர் பிரைமர் வந்து யூஸ் பண்ண போறேன் எப்பயுமே ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி வந்து பிரைமர் யூஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் ஏன் பாத்தீங்கன்னா பிரைமர் யூஸ் பண்ணீங்கனா அது உங்க மேக்கப் வந்து லாக் பண்ணிடும் அதாவது உங்க மேக்கப் வந்து ஃபேட் ஆகாது மூவ் ஆகாது அப்படியே இருக்கும் So, in the office going women, வந்து long time makeup வந்து அப்படியே வந்து ஸ்டே பண்ணனும் அப்படினு சொல்லி நீங்க நினைச்சீங்கனா கண்டிப்பா வந்து பிரைமர் அவாய்ட் பண்ணாம யூஸ் பண்ணுங்க பிரைமர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் MAC ரோலாங் வேர் கன்சீலர் வந்து யூஸ் பண்ண போறாங்க கன்சீலர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் எனக்கு வந்து நிறைய பிக்மெண்டேஷன் இருக்குது அதுக்கு அப்புறம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது ஒரு 2 weeks ஆவே வந்து ரொம்ப சிக்கா இருந்தேன் அதனால பாத்தீங்கன்னா அந்த கோல்ட் எல்லாம் வந்துருச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய விக்ஸ் அதெல்லாம் அப்ளை பண்ணி ஃபேஸ்ல ராஷஸ் பிக்மெண்டேஷன்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருந்தது கண்டிப்பா வந்து கன்சீலர் யூஸ் பண்ணாதான் வந்து கவர் பண்ண முடியும் இன் கேஸ் உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இல்லனா பிக்மெண்டேஷன் அதெல்லாம் ஃபேஸ்ல இல்லனா கம்ப்ளீட்டா இந்த ஸ்டெப் வந்து நீங்க அவாய்ட் பண்ணலாம் பட் இன் கேஸ் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது இல்ல உங்க மவுத் ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா பிக்மெண்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படினா நீங்க வந்து கன்சீலர் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் அது யூஸ் பண்ணீங்கனா ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து கவர் பண்ண முடியும் ब्लெண்டர் யூஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டா வந்து வெட்டான ब्लெண்டர் யூஸ் பண்றேங்க ब्लெண்ட் பண்ணி நல்லா வந்து அத வந்து டாப் பண்ணுங்க எப்பயுமே வந்து ब्लெண்டர் யூஸ் பண்ற நேரோ டிராக் பண்ண கூடாது இத வச்சு தேய்க்க கூடாதுங்க வச்சு அப்படியே வந்து ஒத்தி எடுங்க அப்பதான் அது வந்து உங்க ஸ்கின்ல வந்து நல்லா ब्लெண்ட் ஆகும் கன்சீலர் யூஸ் பண்ணி நல்லா ब्लெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்மாஷ் பாக்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ண போறேன் நீங்க என்ன ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்றீங்களோ அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து உங்க ஸ்கின் டோனுக்கு வந்து மேட்ச் ஆகற மாதிரி வாங்குங்க எப்படி வந்து ஃபவுண்டேஷன் உங்க ஸ்கின்னுக்கு வந்து மேட்ச் ஆகுது அப்படினு சொல்லி பார்க்கலாம்னா உங்களோட ஜால வந்து ஃபவுண்டேஷனை வந்து இது ஸ்வாட்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்க அது உங்க ஸ்கின்னோட இருந்ததுனா கண்டிப்பா அந்த ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு உங்க ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆகும் அப்படினு அர்த்தம் கையில எல்லாம் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா வந்து மேட்ச் பண்ண முடியாதுங்க அதனால உங்க ஜால வந்து ஸ்வாட்ச் பண்ணி பாருங்க ஃபவுண்டேஷனை அங்க டெஸ்டர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க நீங்க எங்க வாங்க இந்தியாலயுமே பாத்தீங்கன்னா எங்க ஃபவுண்டேஷன் வாங்க போனாலும் அங்க டெஸ்டர்ஸ் வச்சிருப்பாங்க இங்கேயும் செஃபோரால பாத்தீங்கன்னா டெஸ்டர்ஸ்லாம் வந்து இருக்கும் நீங்க எங்க வாங்குறீங்களோ அங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து வாங்குங்க அப்பதான் உங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து எக்ஸாக்ட் மேட்ச் ஆன ஃபவுண்டேஷன் வந்து நீங்க வாங்க முடியும் சோ நீங்க என்ன ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்றீங்களோ அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபவுண்டேஷன் பிரஷ் யூஸ் பண்ணி நான் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் MAC செட்டிங் பவுடர் யூஸ் பண்ணி நான் வந்து என் மேக்கப் வந்து செட் பண்ண போறேன் யூஷுவலா பாத்தீங்கன்னா வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு காம்பாக்ட் பவுடர் சில பேர் போடுவாங்க அப்படி போடாதீங்க ஏன்னா உங்க மேக்கப் வந்து ரொம்ப ஹெவியா காமிக்கும் எப்பயுமே வந்து செட்டிங் பவுடர் யூஸ் பண்ணுங்க அதுதான் வந்து லைட்டா இருக்கும் மேக்கப் ஃபினிஷும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மேக்கப் ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஃபைனலா வந்து ஐப்ரோஸ் மட்டும் பண்ணிடலாம் நான் வந்து மேபிலின் ஜெல் லைனர் யூஸ் பண்ணி என்னோட ஐப்ரோஸ் வந்து நான் பண்ண போறேன் எந்த மேக்கப்பும் வந்து காஜல் இல்லாம வந்து கம்ப்ளீட்டே ஆகாதுங்க நீங்க மேக்கப்பே போடலனா கூட பரவாயில்ல காஜல் மட்டும் வச்சு பாத்தீங்கனாலே வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டா நல்லா இருக்கும் சோ உங்க ஃபேஸ்ல வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறதே வந்து உங்களோட ஐஸ் தான் அதனால கண்டிப்பா வந்து காஜல் வந்து மிஸ் பண்ணாதீங்க அது ரொம்ப அழகா இருக்கும் அடுத்து MAC லிப்ஸ்டிக் சி ஷேர்ங்கற ஷேட் யூஸ் பண்ணி லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போறேன்
நோ மேக்கப் மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த மேக்கப் வந்து ஜென்ரலா எல்லாருமே வந்து பண்ணலாம். என்னன்னா ஒரு ஒர்க்கிங் விமன், ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட், யார் வேணாலும் இந்த மேக்கப் வந்து ரொம்ப ஈஸியா பண்ணலாம். அதனால கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை மீட் பண்றேன். டில் தென் பை ஃப்ரம் வினு. பை பை.